அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து திடீர்னு வந்து ஒரு 8 மாவட்ட அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்ட ரிசல்ட் வந்துருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எப்படி எந்த டைமுக்கு வந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதை பேஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக அனைவருமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாவட்டத்து மட்டும் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கும் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ரிசல்ட் வந்து காலை ஒரு 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 8 மாவட்டத்தில் திடீர்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும். ஸோ அதனால் உங்கள் மாவட்ட ரிசல்ட் வந்துருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணணும்னா, ஸோ நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக PDF வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுடைய நேம்ஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தெரிய வந்து வரும் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. போஸ்ட் மூலமாக வந்து வரும் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஸோ அடுத்த போஸ்ட் மூலம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணால் தான் ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான தான். ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த எரர்கள் வந்து இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய குளறுபடிகள் காரணமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து மாதத்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.